ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துவாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பழம் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பழம் பஜ்ஜிக்கு நேந்திரம் பழம் தான் கேரளாலெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க எந்த பழம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. அந்த ரெண்டு பழத்தையும் வந்து தோல் நீக்கிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் இருந்தோ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிட்டோம் சரி, நான் இன்றைக்கி வந்து நான் டைகனலாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கட் பண்ணுறதை காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பழத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு அரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளுங்கிறது கலருக்காக தான் சேர்த்துருக்கிறது, நீங்கள் கலர் பவுடர் சேர்த்ததுனால சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பஜ்ஜி போட்டுருக்கிற மாவு வந்து எப்பவுமே ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் பஜ்ஜி மாவுக்கு கன்சிஸ்டன்சி இதுதான். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை பஜ்ஜி மாவில் அப்படியே கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூப்பரான பழ பஜ்ஜி ரெடி. பழ பஜ்ஜி ரெடி. ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.